வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு அப்பள வத்தல். இது எல்லா வத்தலை போல் கிடையாதுங்க, ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், புளிப்பாக காரமாக அற்புதமாக இருக்கும். இதை நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் பொறிச்சு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சீக்கிரமாகவும் வெந்துடுங்க. இது நம்ம கிண்டும்போது அரிசி வத்தல் செய்வோம் இல்லைங்களா, நம்ம மாவை அரைச்சி கிண்டுவோம்ல, அப்போ நமக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்கும், அது மாதிரி இருக்காது, சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். இதை இதில் நான் அரை கிலோ போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்னை கேட்டால் அரை அரை கிலோவோ போட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இல்லாட்டி நிறையா போட்டுட்டோம்னா செஞ்சு முடிக்கக்குள்ளாட்டி அப்பாடான்னு போயிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே வத்தல் வகைகள்லாம் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு வழக்கு. டம்ளரில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர்லாம் எடுத்துக்கோங்க, பாருங்கள் அளவு காமிக்கிறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் இருக்கும் இந்த அளவு. இது இப்போ நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு வந்துடுறேன், நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சுருவோம், அங்கே ஊற வச்சுருவோம். இப்போ நான் வந்து ஒரு 3:00 இருக்கும், இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டு போல் மாவை அரைச்சி ரெடி பண்ணிடுவேன். இந்த மாதிரி டைம் வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். மரவள்ளி கிழங்கு 1/2 kg எடுத்திருக்கேன், நல்ல தோல்லாம் உரித்து சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் நான். இதை நம்ம வந்து கேரட் துருவுறதில் நல்லா துருவிக்கலாம், கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நான் துருவி போட்டுக்குவேன், அதான் எனக்கு வசதியாக இருக்கும். நான் துருவிட்டு வந்துடுறேன் இதை. அப்புறம் இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நம்ம கிழங்கு வந்து வாங்கி ஒரு 2-3 நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த மாதிரி தண்ணியில் தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா 3-4 நாள் நல்லா தாங்குங்க. இங்கே பாருங்கள், நான் போட்டு வச்சுருந்தேன், போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். தோலை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். தண்ணி மட்டும் டெய்லி மாற்றி வச்சுருங்க, 3 நாளைக்கு தாராளமாக வச்சுக்கலாம், கெட்டே போகாது. இந்த நடுவில் இருக்கும் இல்லைங்களா நார், அதெல்லாம் வராத மாதிரி நல்லா திருவிக்கங்க. எல்லாத்தையும் திருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாத்தையும் நல்லா துருவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நடுவில் இருக்க நாரெல்லாம் எடுத்துடுங்க. துருவருக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். துருவி போட்டோம்னா நல்லா ஒரே மஞ்சி வரும், கட் பண்ணி போட்டோம்னா அங்கங்கே கொஞ்சம் நிற்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். ஊர்ன அரிசியை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் தண்ணி வடித்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதுலேயே இப்போ இதுக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கலாம். இது வந்து காரமான வரமிளகா, அதனால் நான் 5 போட்டு விட்றேன். காரம் இல்லைன்னா 2 கூட போட்டுக்கோங்க. இது வந்து காரம் நல்லா தாங்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் நல்லா இருக்கும். இந்த வத்தல் பொறிச்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ஃபுல்லாக இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நம்ம கிண்டும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல மைய அரைச்சிட்டு வந்துட்டேன், அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நடு மிக்சி ஜாராக இருந்தால் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. இது பெருசாக இருக்க வசி ஃபுல்லாக போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஊற்றி அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இன்னும் நல்லா மைய அரைக்கணும். கிழங்கு நல்லா மைய அரைச்சிட்டேன், அப்படியே இதில் போட்டுக்கலாம். அரிசி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாவுலையும் ஊற்றிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுக்குவோம். இட்லி மாவு கரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இந்த டைம் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. மாவு நல்லா கலந்துட்டேன், இப்படியே நம்ம மூடி வச்சுருவோம், நாளைக்கு காத்தால பார்க்கலாம், நல்லா அது புளிச்சு வரும். இப்போ காலையில் பார்க்கலாம், பாருங்கள் நல்லா புளிச்சிக்கிச்சு. வெயிலுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடியோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், நல்லா கலந்துக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, நீங்கள் வரமிளகா உப்பு அரிசி போட்டு அரைப்போம் இல்லையா, அப்போ கூட போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அரிசி அளந்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளர் அந்த உலக்கிலேயே 1 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளர் அளவு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டம்ளர் அளவு இல்லாட்டி உலக்களவு அளவுக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா கலந்துப்போம், தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். பதம் சொல்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் தோசை ஊற்றோம்ல அந்த பதத்துக்கு.
மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்த உலக்கிலேயே மூணு உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். தண்ணி லேசாக கொதி வரட்டும். இந்த தண்ணியிலேயே ஒரு ஸ்பூனு ஆயில் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில் போட்டுக்கோங்க, வாசனை எண்ணெய் இல்லாமல். கொதி வரட்டும். தண்ணி லேசாக பபுள் வர ஆரம்பிச்சிச்சு கொதி வர்றதுக்கு. இப்போ நம்ம மாவு ஊற்றி கிண்டலாம். அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா சுத்தமாக வலிச்சு ஊற்றிக்கிட்டுவோம். அப்படியே கைவிடாமல் கிண்ட வேண்டிய தண்ணி மேம டக்குன்னு கெட்டிப்பட்டு வரும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, நான் கிண்டி காமிக்கிறேன். நல்ல புளிப்பாகவும் காரமாகவும் சூப்பராக இருக்கும் அப்பளம். நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம அரிசி அரைச்சி, இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி அரைச்சி அதில் நம்ம வத்தில் போடுவோம் இல்லைங்களா, அதை விட இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது கூட நமக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் கிண்டும்போது, இது அப்படிலாம் வலிக்காது, நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டியதில்லை. லேசாக இப்போ தான் வெந்து வருது, எனக்கு பக்குவம் தெரியுது கையில் இப்போ கிண்டுறது. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க, பதமாக அப்போ தான் வெந்து வரும். ஹையில் வச்சோம்னா டக்குன்னு கெட்டிப்பட்டு வந்துடும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும், காமிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகுது. இந்த விஸ்க் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நமக்கு வந்து கட்டி தட்டாமல் வரும் ஈஸியாக. இந்த பாருங்கள், கொஞ்சம் கெட்டியானோன்னு நம்ம வந்து துடுப்பு வச்சுக்குவோம். இப்போ கெட்டிப்பட்டு வருது. இந்த பாருங்கள், நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன் அடுப்பை. இப்போ துடுப்பு மாற்றிக்குவோம். நல்லா வந்துருச்சு பாருங்கள், சைனிங் வருது பாருங்கள், நல்லா சைனிங் வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? நல்லா வெந்துருச்சு. வெந்த பதம் பார்க்கலாம். ஒரு தண்ணியில் கை தொட்டுக்குவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை கையில் நமக்கு. இதை நம்ம எடுத்து வச்சு அப்படியே தட்ட போகிறோம். அப்போ இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. எடுத்து மூடி வச்சுக்கலாம். சுட சுட தட்டும் பொழுது, கொஞ்சம் கை பொறுக்கிற பதத்தில் நம்ம தட்டும் பொழுது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். சின்ன கரண்டி எடுத்துகிட்டு பாருங்கள், அப்படியே எடுக்கிறேன். சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெய் செலவாகாது. கை சூடு பொறுக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்க. இப்போ உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன், தண்ணியில் கை தொட்டுக்கோங்க. டக்குன்னு தட்டிடலாம். அதேமாரி தட்டும்போது ரொம்ப சன்னமாக தட்டக்கூடாது. நம்ம தட்டுவடை செட்டெல்லாம் தட்டுவடை, அதாவது எலடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டை நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி திக்னஸில் தட்டணும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சன்னமாக தட்டினோம்னா பேப்பர் மாதிரி போயிடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நமக்கு. நான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தட்டிட்டேன்னு. ஒருத்தர் அப்படியே எடுத்து வச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே நம்ம தட்டிகிட்டே போயிடலாம். ரொம்ப சன்னமும் போவேணா, ரொம்ப திக்கமும் போவேணா. இந்த எல்லடை எல்லடை பார்த்தோட ஒரு ஒரு நூலெல்லாம் பெருசாக, இல்லை கால் இன்ஜின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வரும். அரை கிலோ கிழங்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பிள்ளைங்களை சாப்பிட கொடுத்துட்டு, கொஞ்சம் கிழங்கு கால் கிலோ கிழங்குக்கு 50 கிராம் அரிசி போட்டு முதல்ல செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நிறையா போட்டு செய்யலாம். எப்போதுமே எது செஞ்சாலுமே நம்ம கொஞ்சமாக மேலே செஞ்சு பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வரும், அடுத்த பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். டக் டக் டக்குன்னு இப்படியே பண்ணிடணும், பழகிட்டோம்னா நமக்கு வந்துடும். பாருங்கள் தட்டிட்டேன், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பதம் பார்த்துக்கோங்க எந்த அளவுன்னு பாருங்கள், திக்னஸ்ஸு. இப்போ பொறிக்கும் போது நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் நமக்கு, அவசியமாக இந்த அளவு இருக்கணும். நான் எல்லாத்தையும் தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து சூடு பொறுக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த இப்படி எடுத்து எடுத்து தண்ணி தொட்டுக்கணும் கையில், அப்போ தான் ஒட்டாது. தொட்டுட்டு இப்படியே செஞ்சிடலாம். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். சன்னமாக போனால் ஒன்றும் இல்லை, அப்படியே பேப்பர் மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட், அவ்வளோ சிறப்பாக இல்லை. நான் காமிக்கிறேன், அதையும் நான் போட்டிருக்கேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூடு ஆறப்பிளாட்டியும் டக்கு டக்குன்னு தட்டிடுங்க, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. முடிஞ்ச வரையிலும் ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒருத்தர் உருண்டை எடுத்து எடுத்து வச்சு விட்டாங்கன்னா, இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு, லேசாக சூடு ஆறிக்குச்சு, அதனால் நான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெயில் வரப்பிளாட்டியும் டக்கு டக்குன்னு தட்டிட்டு வந்துடணும் மாடியில் போய். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இங்கே கிச்சன்லேயே செஞ்சு காமிக்கிறேன். இதை கொண்டு அப்படியே மாடியில் வச்சுருவேன். ஷீட்டில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு தட்டுறதுக்கு நல்லா வராது. ஷீட்டில் தண்ணி படாமல் தண்ணி தொட்டு தொட்டு செய்யுங்க.
நல்லா ஆறிடுச்சின்னா இந்த ஷேப் அழகாக வராது, ரவுண்டு ஷேப்பு. நமக்கு இந்த சூடு இருக்கும்போது தான் நல்லா டக் டக்குன்னு செய்யும் பொழுது ரவுண்ட் ஷேப்பு வரும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு. இன்னும் பெரிய அப்பளம் மாதிரிலாம் கூட நம்ம செய்யலாம், பெருசு பெருசாக இவ்வளோவில் பெருசுலாம் செய்யலாம். அதில் நம்ம செஞ்சோம்னா எண்ணெய் நமக்கு ரொம்ப செலவாகும். பூரி அளவுக்குலாம் கூட தட்டலாம், அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், பாதி டக்கு டக்கு டக்குன்னு போட்டுட்டேன். கையில் எடுக்கிற பக்குவத்துக்கு இருக்குது, தண்ணியை தொட்டுக்கிட்டு டக்கு டக்குன்னு எடுத்தோம்னா தட்டிடலாம், நல்லாவே ஆறிப்பிச்சு. இது மூணுமே ஆறின பிறகு தட்டினதுங்க, நல்லா ஆறி போயிடுச்சு பாத்திரத்தில் இருந்தது, அதனால் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் முடிச்ச வரலும் கொஞ்சம் சுட சுட இருக்கும்போதே டக்கு டக்குன்னு தட்டி விட்டணும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் சுட சுட இருக்கும்போதே தட்டினது, எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் முடிச்சிட்டேன், வெயிலில் காய வச்சு காமிக்கிறேன். வெயிலில் கொண்டாந்து வச்சுட்டேன், நைட் போல் காமிக்கிறேன் பாருங்கள். நைட் போல் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் காயணும், நாளைக்கு காஞ்சிச்சின்னா அப்படியே படல் படலாக வந்துடும். அப்புறம் இதெல்லாம் தன்னாலே தனியாக வந்துருச்சு, நல்லா காஞ்சி நல்ல வெயில். அதுக்கப்புறம் நம்ம தாம்பாளத்தை எடுத்து போட்டுக்கலாம். இந்த எடுத்தாவே வருது கொஞ்சம், இன்னும் ஈரமப்பு இருக்குது. நாளைக்கு காமிக்கிறேன். நேற்று நைட்டு காமிச்சேன்ல இங்கே பாருங்கள், ஃபேன் கீழே அப்படியே வச்சுட்டேன் நைட்டு படுக்கிறப்ப, எல்லாம் நல்லா காஞ்சிக்கிச்சு. கொஞ்சம் ஈரமப்பு இருந்துச்சுங்களா காமிச்சேன்ல, அதெல்லாம் சுத்தமாக இல்லை, நல்லா காஞ்சிடுச்சு. சிலதெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்கள், அப்படியே தனித்தனியாக வந்துருச்சு, நல்லா சுலபமாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து இந்த தாம்பாளத்தில் போட்டு வச்சுக்கலாம், தாம்பாளத்தில் போட்டு காய வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா வருது. துணியில் போட்டிங்கன்னா பின் சைடு தண்ணி தெளித்து விட்டு எடுக்க வேண்டியது தான். இப்படி திருப்பி திருப்பி போட்டு தாம்பாளத்தை வச்சுக்கலாம் பாருங்க, இப்படி போட்டுக்கலாம். நல்லாவே காஞ்சிடுச்சு, ஃபுல்லாக எடுத்து தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் காய வச்சே உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. சவுண்டு நல்லா கேட்குங்களா உங்களுக்கு? சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இது நான் இப்போ இதுதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்குது. இது பாருங்கள், இது முதவே போட்டது எப்படி இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதில் வந்து பாருங்கள் சன்ன சன்னமாக போட்டது, இது நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன். சன்ன சன்னமாக போட்டால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் இதில் சன்ன சன்னமாக போட்டது. ரொம்ப சன்னமாக தட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சன்னமாக தட்ட வேண்டாம், இந்த மாதிரி ஆகிடும், இப்படியே பறக்கும் காத்திருச்சா கூட. இது பாருங்கள், இது இப்போ தான் போட்டேன், நேற்று தான் போட்டுட்ருக்கேன். இது இன்னும் ரெண்டு தடவை, இன்னும் ஒரு ரெண்டு நாள் காயணும். சாட்சி வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டேன். அதே மாதிரி பெரும்பாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ரொம்ப போட்டோம்னா நமக்கு உடம்பு அசந்து போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா நமக்கு தெரியாது, நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு போடணும் இல்லைங்களா. அதனால் இப்போ இதை உங்களை பொறிச்சு காமிக்கிறேன். வடச்சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு, பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி சூப்பராக போயிது பாருங்கள். இன்னொன்று பொறிக்கலாம், சின்ன சின்னதாக தட்டினோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாம். பூரி மாதிரி கூட தட்டுவாங்க சிலர், அது நம்ம எண்ணெய் ரொம்ப ஊற்றுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். மிளகாய் நம்ம நிறையா போட்டோம்னா வரமிளகா கொஞ்சம் செவந்து செவந்து வரும். இப்படி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் டைமில் பொறிச்சு சாப்பிட்லாம், எதுவும் தீனி இல்லைன்னா. பாருங்களா சன்னமாக இருக்கு இல்லையா, அதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் சன்னமாக இருக்குது, சாப்பிடும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். அந்த சன்னமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் திக்காக போட்டுருக்கலாம் நம்ம, அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இதை விட நம்ம திக்காக தட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சன்னமாக போடும்போது இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாகவும் வரும். எண்ணெய் காயும்போது நல்லா பதமாக காய வச்சுக்கோங்க. ரொம்ப காய வச்சிட்டிங்கன்னா கூட புக புகையாக வரும்ல, அந்தளவுக்கு ரொம்ப காய வச்சா சிம் பண்ணிக்கோங்க, ரொம்ப செவந்துக்கிட்டு போயிடும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா விரிஞ்சு புரியுது, அதே போல் நம்ம கிழங்கு வந்து அரை அரை கிலோ வாங்கும்பொழுது கொஞ்சம் கூட தான் வாங்குற மாதிரி இருக்கும், அரை கிலோ கரெக்டாக வாங்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் கிழங்கு கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதம் வந்து கெட்டு போகாது நமக்கு.
ரொம்ப எண்ணெய் இழுக்க மாட்டேங்குது. அப்படியே நம்ம ஓரமாக அந்த தோசைக்கல் ஓரமாக அப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் அவ்வளோக்கா இழுக்கலை. சன்னமாக தட்டினேன்னு சொன்னேன் அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சப்போஸ் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா ஒரு 10 மட்டும் தட்டி பாருங்கள், சன்னமாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதுன்னு. மரவள்ளி கிழங்கு அப்பளம் வத்தல் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொன்று கூட நொறுக்கி காமிக்கிறேன், சின்னதாக போட்டோம்னா நமக்கு கை கடக்கமாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.